வாங்க மேடம், என்ன பார்க்க போறீங்க? ஓ, என் மருமகனுக்கு நல்ல கிராண்டா ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ட்ரெஸ் காட்டுங்க. ஐயோ மேடம், கிட்ஸ் வேற இங்க இல்ல மேடம், குழந்தைங்க ட்ரெஸ்லாம் ஃபோர்த் ஃப்ளோர்ல தான் இருக்கு. ஐயோ, ஃபோர்த் ஃப்ளோரா? என்னால இப்ப ஏற முடியாதே. பரவாயில்ல விடு பிரீத்தி, நான் போய் கொண்டு வரட்டுமா? என்னது, உன் செலக்ஷனா? நீ செலக்ட் பண்ணா எனக்கே பிடிக்காது, நிலன் குட்டிக்கு எப்படி பிடிக்கும்? பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை திருவார்த்தையா கரெக்டா தான் சொன்னேன். நிஜமாவே என் செலக்ஷன் நல்லா தான் இருக்காது. பரவாயில்லையே, உன் செலக்ஷன் நல்லா இருக்காதுன்னு கரெக்டா ஒத்துக்கிட்டிய கார்த்தி. என்ன ஒத்துக்காம என்ன, அதுக்கு தானே உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்தே தெரியலையா என் டேஸ்ட் எப்படி இருக்கோன்னு? சொன்ன நான் நல்லா இல்லையா உனக்கு அப்ப? சாச்சா, நான் அப்படி சொல்ல வரல பிரீத்தி, நீ தானே சொன்ன என் செலக்ஷன் நல்லா இருக்காதுன்னு. நான் தான் நீ என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுவேன்ல, அதை வச்சுதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. கார்த்தி ஒழுங்க வாய மூட்டு நில்லு, எல்லா செலக்ஷனும் நானே பண்ணிக்கிறேன், நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். சரிங்க மேடம், நான் அமைதியா நிக்கிறேன், நீங்களே செலக்ட் பண்ணுங்க உங்க மருமகனுக்கு. மேடம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மேடம், நீங்க எதுக்கு இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு? நான் போய் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து கொண்டு வரேன், அதெல்லாம் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா மேடம்? ஓகே ஓகே, இந்த ஐடியா நல்லா இருக்கு. சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம், நான் போய் ட்ரெஸ் கொண்டு வரேன். சரிப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. என்ன பிரீத்தி இப்படி பண்ணிட்ட? இப்போதான் ஆதி மாமாவும் கீர்த்தியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அவங்க இப்போ வந்ததே நம்ம நிலன் குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்க தான். அவங்க எடுக்காம நீ எடுக்கிறேன்னு சொல்கிற, அப்புறம் மாமா ஃபீல் பண்ண மாட்டாரா? எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு அண்ணன், எது சொன்னாலும் ஓகே தான் சொல்லுவார் அண்ணன். இதனால எல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணார். அண்ணன் எடுக்கணும்னா அவரும் ஒரு ட்ரெஸ் எடுக்கட்டும், அதில் என்ன இருக்குது? நான் என் மருமகனுக்கு என் சீமந்தத்துக்கு நான் தான் எடுத்து கொடுப்பேன். சரி, நீ எப்போ சொல்லி நான் கேட்டிருக்கேன், உன் இஷ்டம். அதுக்கு தான் சொன்னேன், உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன், நான் எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவேன். கார்த்தி அவனை பாரு, நான் பேசுகிறவனா எவ்வளோ அழகாக சிரிக்கிறான். அவனை தூக்கி வச்சிருக்கிறது யாரு? அவன் மாமா வச்ச, அதனால மாமா கிட்ட இருக்கிறப்போ எப்பவும் அவன் சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருப்பான். மேடம் இந்த மாதிரி டிசைன் தான் மேடம் கொண்டு வந்திருக்கேன், இந்த டிசைனில் பார்க்குறீங்களா இல்லை வேற ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? இல்லை, இந்த டிசைனே என் மருமக்கு போட்டா அப்படியே ராஜா மாதிரி இருப்பான். இதுதான் நல்லா இருக்கு, இதுலயே காட்டுப்பா. ஓகே மேடம், கலர்ஸ் காட்டுற பாருங்க. இல்லை இல்லை, இந்த கலரு கொஞ்சம் டல்லாக தெரியுது, என் மருமகனுக்கு இதை போட்டால் நல்லா இருக்காது, வேற கலர் காட்டுங்க. கார்த்தி இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல, ட்ரெஸ் கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்கு. ஆமாம் பிரீத்தி, சூப்பராக இருக்கு. அந்த ட்ரெஸ் ஓகேவா மேடம்? இந்த ட்ரெஸ் ஓகே தான், இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் காட்டுங்க, அப்புறம் வேறு அதில் வேற ஏதாச்சும் நல்லா இருந்தால் அதையும் செலக்ட் பண்ணிப்போம். அப்போனா அந்த ட்ரெஸ்ஸை பக்கத்தில் வச்சுருங்க மேடம், மிச்செல்லாம் கூட காட்டுறேன், அப்புறம் அதில் பார்த்து செலக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே. ஐய், பிளாக் கலர். கார்த்தி கார்த்தி இந்த ட்ரெஸ் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டா. பிளாக் எல்லாம் வேண்டாம் பிரீத்தி, சென்டிமெண்ட்டா அப்புறம் அம்மாலாம் திட்டுவாங்க, எதுக்கு குழந்தைக்கு போய் பிளாக் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு. அத்தைலாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க. அத்தை உங்கள் அத்தை திட்ட மாட்டாங்க, ஆனால் அவங்க அத்தை திட்டுவாங்கல்ல கீர்த்தி அவங்க மாமியார், அதுவும் ஒன்று வீட்டில் இருக்க தாய் தலைவி, அதுக்கு எதுனா ட்ரெஸ்ஸில் கொஞ்சமாக பிளாக் இருந்தால் கூட போதும், அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிவிடும். அந்த பிரச்சனைக்கு நீயே எதுக்கு வழிவகுத்துக்கிற? ஆமாம் ஆமாம், அவங்க மாமியார் இது கம்முன்னு இருந்தால் கூட அந்த தாய் கிளவி இருக்கே அது சீண்டி விட்டு பிரச்சனை பண்ணும். சரி அப்போ இது வேண்டாம், வேறு காட்டுங்க. இதை பாருங்கள் மேடம். பாரு கார்த்தி, இது கூட பிளாக் கலர் தான், இது பாரு, பார்க்க பார்க்க பிளாக் கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. சரி விடு பிரீத்தி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, அவங்க வீட்டில் போட்டு தானே பிரச்சனை பண்ணுவாங்க, நில்ல நம்ம வீட்டுக்கு வரப்போ அப்போ போட்டுக்கலாம், அப்போ ஒரு பிரச்சனை வராதுல்ல. இந்த ஐடியா நல்லா இருக்கே, அப்போனா ஓகே இந்த பிளாக் கலர் எடுத்துக்கலாம் ஒன்று. ஓகே மேடம், இப்போ இந்த ட்ரெஸ் மட்டும் போதுமா? ஐயோ, இது எங்களுக்கு பர்சனல் ட்ரெஸ்ஸு, நீங்கள் இன்னொரு வேறு காட்டுங்க. ஓகே மேடம். மேடம் இந்த கலர் பாருங்கள் மேடம், இது ரொம்ப கலர் டல்லாக தெரியுது, வேறு கலர் காட்டுங்க. ஐ, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பார்த்தியா கார்த்தி, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரே வந்துருச்சு, அப்போனா இந்த ட்ரெஸ்ஸு தான் ஓகே. பிரீத்தி இதை விட அவர் கையில் இருக்க பிங்க் கலர் ட்ரெஸ் பாரு, சூப்பராக இருக்குது. பிங்க் தானே, பிங்க் கூட நல்லா தான் இருக்கும், என் மருமகனுக்கு எதை போட்டாலும் அழகாக தான் இருப்பான். வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிடிச்ச ப்ளூவே எடுத்துப்போம். அப்புறம் எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு, ஏடு ஏடு. சரிப்பா, இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிடு. ஓகே சார். கார்த்தி என் சாரியோ ஆர்டர் கொடுத்துட்டோம், அவங்க போய் அவங்க செக்ஷனில் அவங்களுக்கு தேவையான சாரி எடுத்துகிட்டு இருப்பாங்க, நிலன் குட்டிக்கோ ட்ரெஸ் எடுத்தாச்சு, வேற என்ன கிளம்பலாமா? சரி சரி, கிளம்பு கிளம்பு போகலாம்.